ஒரு பையன் என்ன பண்ணுகிறான் உயரமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கோபுரத்துல இருந்த ஏணிய பற்றி பிடித்து கொண்டு ஏற ஆரம்பிக்கிறான் ஏறும் பொழுது அவனுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு ஆகவே அவன் சீக்கிரமாக ஏறி அந்த கோபுரத்தினுடைய உச்சத்திற்கே போயிட்டான் அங்க போனவன் அந்த நேரத்துல யோசிக்கிறான் இவ்வளவு சீக்கிரமா இந்த கோபுரத்துக்கு வந்துட்டமே எவ்வளவு தூரம் நாம வந்து இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம் எவ்வளவு உயரத்துல நாம இருக்கிறோம் அப்படி என்று பார்க்கணும் என்று விரும்பியவன் கீழே பார்க்கிறான் அப்படி கீழே பார்த்த பொழுது அவனுடைய தலையே சுற்றியது இவ்வளவு தூரமா வந்திருக்கிறோம் இவ்வளவு உயரத்திற்கா ஏறி இருக்கிறோம் ஐயோ எனக்கு யாருமே உதவிக்கு இல்லையே அந்த இடத்துல நின்று கொண்டு சத்தம் போட்டு கத்த ஆரம்பித்தான் அப்பா என்னை காப்பாற்றுங்க கீழே நின்று கொண்டிருந்த அப்பா அவனை பார்த்து சொன்னார் மகனே நீ கீழே பார்க்காதே கீழே பார்த்தால் உனக்கு தலை சுற்றும் பயமாக இருக்கும் உனக்குள்ளே அச்சம் ஆட்கொண்டு விடும் மேலே பார் வானை நோக்கி பார் அந்த வானத்துல இருக்கிற நீளத்தை பார் அதன் மேகங்களை பார் உனக்குள்ளே தைரியம் வந்துவிடும் அப்பா சொன்ன வார்த்தையை கேட்டு மகன் கீழே பார்ப்பதை விட்டுவிட்டு மேலே பார்க்க ஆரம்பித்தான் அழகான காட்சி நீல நிற வானம் அதிலே மேகங்கள் அற்புதமாக இருந்தது மனதுக்கு அது இனிமையாக இருந்தது அன்புமிக்க சகோதரங்களே வாழ்விலே நாம் உயரங்களை காண வேண்டுமென்றால் என்றால் ஏறித்தான் ஆக வேண்டும் முயற்சி செய்துதான் ஆக வேண்டும் அப்படி முயற்சி செய்து நாம் முன்னேறுகின்ற வேளையிலே நம்முடைய முன்னேற்றத்திலே நாம் செய்ய வேண்டிய முக்கிய காரியம் முன்னேறி போகின்றோம் பின்னோக்கி பார்த்துவிடக்கூடாது விடக்கூடாது அதற்காக நம்மை முன்னேற்றி விட்டவர்களை மறக்க வேண்டும் என்று அல்ல நம்முடைய முன்னேற்ற பயணத்திலே உதவியாக இருந்தவற்றை நாம் உதறித் தள்ள வேண்டும் என்றும் அல்ல மாறாக முன்னேறி கொண்டு போகின்ற வேளையிலே எவையெல்லாம் நம்மை பயமுறுத்தியதோ எவையெல்லாம் நமக்கு தடை சுவராக எழுந்து நின்றதோ அவற்றையெல்லாம் தாண்டி வந்து விட்டோமே இனிமேல் அவற்றை நாம் திரும்பி பார்க்கவே கூடாது மாறாக முன்னேற்ற பாதையிலே தொடர்ந்து நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டும் அப்படி நாம் சென்று கொண்டு இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் இன்னமும் ஆசிர் அதிகமாக வேண்டும் அப்படி என்று சொன்னால் நாம் மூன்று காரியங்களை கடைபிடித்து ஆக வேண்டும் அது என்ன அந்த மூன்று காரியங்கள் அந்த மூன்று காரியங்களும் இவைதான் முதலாவது காரியம் நம்முடைய முன்னேற்ற பாதையில் நாம் எப்பொழுதும் முன்னோக்கியே இருக்க வேண்டும் ஒரு வாகனத்தை எடுத்துக் கொள்ளுங்களேன் அதிலே முன்னாடி இருக்கும் கண்ணாடி பெரிதாக இருக்கும் ஏனென்றால் நாம் செல்ல வேண்டிய பயணம் பெரிய பயணம் அதை நாம் முன்னோக்கியே செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கண்ணாடி பெரிதாக இருக்கிறது சைனில இருக்கக்கூடிய கண்ணாடி அதிலே தெரியக்கூடிய உருவம் சிறிதாகவே இருக்கும் ஏனென்றால் அது பின்னாடி இருக்கின்ற காரியங்களை நமக்கு தெரியப்படுத்துவது நம்முடைய பழைய வாழ்க்கை நம்முடைய இறந்த காலம் அதிலே நாம் கண்டுகொண்ட கசப்புகள் தோல்விகள் பிரச்சனைகள் கண்ணீர் இவற்றையெல்லாம் நாம் நம்முடைய மனதிலே அதிகமாக ஏற்றிக்கொள்ள கூடாது அவை தந்த பாடத்தை வேண்டுமானால் மனதிலே வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அதற்காக அதனால் நாம் துவண்டு விழுந்து விடக்கூடாது இரண்டாவது காரியம் முன்னேற்ற பாதையில சென்று கொண்டு இருக்கின்ற நாங்கள் ஒரு நாள் கூட பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது அதற்காக நம்மை முன்னேற்றி விட்டவர்களை மறந்து விடக்கூடாது யார் நம்மை முன்னேற்றி விட்டவர்கள் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய ஆசான்கள் நம்முடைய நலன் விரும்பிகள் நமக்காக எவ்வளவோ காரியங்களை தங்களினுடைய வாழ்விலே தியாகம் பண்ணியவர்கள் இவர்களை நாம் கைவிடவும் கூடாது கை நெகிழவும் கூடாது நாம் சிகரங்களை அடைந்து விட்டோம் எங்களை சிகரங்களுக்கு கூட்டிச் செல்லுவதற்கான பாதைகளை காண்பித்தார்களே இவர்களை ஒரு நாளும் நாம் உதறி கூடாது வாய்ப்புகள் கிடைக்கின்ற வேளையிலெல்லாம் அவர்களுக்கு தேவையான நன்மைகளை செய்து கொடுத்து கொண்டே நாம் இருக்க வேண்டும் மூன்றாவது காரியம் நாம் முன்னேறிவிட்டோம் தாழ்நிலையிலே இருந்தோம் இப்பொழுது எங்களை ஆண்டவர் கடை கண் நோக்கி உயரங்களை அடையும்படியாக செய்திருக்கிறார் சரி இன்றைய நற்செய்திக்கு வருவோமே அன்னை மரியாள் இதே வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் தாழ்நிலையில் இருந்த என்னை ஆண்டவர் உயரங்களை காணும்படி உயர்த்தி இருக்கிறார் அப்படி உயர்ந்து வந்த அன்னை மரியாள் இன்னைக்கு விண்ணகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் விண்ணகத்திலே அன்னை மரியாள் நமக்காக அங்கு காத்திருக்கின்றார் அப்படி காத்திருக்கின்ற அன்னை மரியாள் இன்னைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் அதைத்தான் நாம் பண்ண வேண்டும் நம்முடைய ஜப கருத்துக்களை தன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு நிறைவேற்றி தந்து இருக்கிறார் ஆகவே நாம் என்ன பண்ண வேண்டும் நாமும் உயரங்களை அடைந்த பிறகு நம்மை அண்டி வருகிறார்களே தேவையிலே நம்மை தேடி வருகிறார்களே அவர்களுக்கு நம்மால் அள்ளி கொடுக்க முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் கிள்ளியாவது நாம் தர வேண்டும் பெறுவதிலும் தருவதே இன்பம் அப்படி என்று ஒரு கூற்றை கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அடுத்தவர்களுக்கு தருகின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவரினுடைய கிருபை நம் மீது இறங்கி வரும் ஆனால் நாம் தருவதிலே கவனமாக இருக்க வேண்டும் நன்மையானதை தருவோம் உண்மையானதை தருவோம் பொக்கிஷங்களை தருவோம் பொருளை தருவோம் பணத்தை தருவோம் அன்பை தருவோம் இரக்கத்தை தருவோம் நன்மையானவைகளை தருவோம் அதை விட்டுவிட்டு விட்டு தீமையானவைகளை ஒருபோதும் தராமல் இருப்போம் கோபத்தை தராமல் இருப்போம் வெறுப்பை தராமல் இருப்போம் பகையுணர்வை தராமல் இருப்போம் இப்படி தீயவைகளை தராமல் இருந்தால் நன்மைகளை தந்து கொண்டே இருந்தால் அதை பார்க்கின்ற தெய்வம் ஆசிரின் காரியங்களை நிறைவாகப் பொழிவார் அப்படி பொழிகின்ற பொழுது அன்னை மறியால் பெற்று இந்த விண்ணக மாட்சி இந்த விண்ணக மகிமை அதை நாமும் நம்முடைய வாழ்விலே ஒரு நாள் பெற்றுக்கொள்வோம் ஆமேன்